இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயும் கொஞ்சம் கேஸ் எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டான பின்னாடி வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். நீங்கள் ரெண்டு டம்பு வச்சு பண்ணுறோம் மணிக்கு. ஸோ ரெண்டு பாத்திரம் வச்சுருக்குறோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து வர வறுத்த அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா. ஸோ வெங்காய பச்சை மிளகா கூட நல்லா வதக்கணும் எண்ணெயில். ஸோ இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கணும் வெங்காயத்துக்காக. ஸோ அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணப்படியே நல்லா அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கறி லிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த நோம்பு கஞ்சி நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கறி ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம மட்டன் கறியை கொஞ்சம் கீமா மாதிரி பண்ணி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கூட போதும் உங்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து வேக வைக்கணும், ஆயிலே வேக வைக்கணும். ஸோ 2-3 மினிட் நம்ம அப்படியே ஆயிலே ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இப்போ இந்த நேரம் நல்லா வரும் ஸ்மெல் வரும் புதினா கொத்தமல்லி. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பு ப்ளஸ் அரிசி ஊற வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைம் நம்ம வந்து சால்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5-6 விசில் நம்ம வந்து குக்கரில் வந்து 5-6 விசில் வச்சுக்கணும். ஸோ முடிஞ்சு இப்போ வந்து நம்ம தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் நல்லா அது வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். ஸோ மிக்ஸ் பண்ணால் நம்ம டேஸ்ட்லாம் கிடைக்கும். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது தேங்காய் பால் ஆட் பண்ணால் இப்போ ஃபைனல் ஐட்டம் பார்ப்போம். இந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சுவையான நோம்பு கஞ்சி ரெடி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.